சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமான் பெருமையுடன் வழங்கும் நம் ஏபிஎன் சுவாமியின் துலா காவேரி மாகாத்மியம். உங்க ஏபிஎன் சுவாமி wordpress.com மகாவித்வான் சார சாரக்ஞர் ஸ்ரீ ஊவே சக்கரவர்த்தியாச்சாரியார் சுவாமி எழுதின துலா காவேரி மாகாத்மியத்தோட தமிழ் பதிப்பு இருக்கு. இப்பவே அதுல லாகின் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உன் பெயர் என்ன அப்படின்னா, அவ சொன்னா என் பெயர் பாமதீனா. அம்மா, இதுவரையிலும் உனக்கு நான் எதுவுமே பண்ணல, ஆனா நீ என்ன எந்த குறையில்லாமல் முழுக்க நீ என்ன பார்த்துட்டு வந்திருக்க, நான் என்ன பண்ண முடியும், உனக்கு நான் என்ன பண்ண முடியும். இதோ இந்த புஸ்தகத்தை இப்ப எழுதி முடிச்சிருக்க. இந்த புஸ்தகத்திற்கு உன் பெயரான பாமதீன்னு அந்த பெயரை வைக்கிறம்மா. இந்த புஸ்தகம் சந்திரசூரியர்கள் இருக்கிற பரியந்தம் இந்த லோகத்துல இருக்கும் இல்லையா, அது வரையிலும் உன்னுடைய பெயரானது, உன்னுடைய தியாகமானது உலகத்துல எல்லாருக்கும் தெரியட்டும். அந்த புஸ்தகத்திற்கு அவர் பாமதீன்னு தன்னுடைய வியாக்கியானத்திற்கு பெயர் வைத்தார் என்று பெரியவர்கள் சொல்வது உண்டு. இது ஏதோ புராணம் இல்லையே. அருந்ததி போல, நலாயினி போல, சாவித்திரியை போல அப்படின்னா அவள்லாம் புராணம் அப்படின்னு சொல்லிடலாம். இது நம்மிடையே வாழ்ந்த ஒரு பெண்மணி. என்ன, ஒரு காலம்தான் வித்தியாசம். இப்பயும் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்துட்டுதான் இருக்கா, நமக்கு தெரியறதில்லை. இப்பயும் அப்படி பல பெரியவர்களுக்கு மனைவிகள் அப்படி இருக்கா. ஆகையால இந்த வேதசர்மாவுக்கு சந்திரகாந்தை என்பவள் சர்வாத்மனா எல்லா விதத்திலும் அனுகூலையான ஒரு மனைவியாவே இருந்தாள். கணவனுடையதான் அதுல ஒண்ணு குறவு கிடையாது. அவர்களுடைய இல்லறத்துல எந்த விதமான குறவும் கிடையாது. பரம சௌக்கியமாக இல்லறம் நடந்துட்டு இருக்கு. மனைவியினுடையதான நியாயமான ஆசையை நிறைவேற்றுவதும் கணவனுடையதான கர்மாதான். அதுவும் கர்மானுஷ்டானம் தான், அதுல சம்சயமே கிடையாது. சாஸ்திரம்ன்றது உன்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கச்ச இந்த பாணிகிரகணம் பண்ணச்ச என்ன பண்ணணும்னார், தர்ம பிரஜோத்பத்தி அர்த்தம் நாம் இந்த சந்ததியை உண்டாக்க போறோம், நம்ம வம்சத்தை பெருக்க போறோம், அந்த வம்சமானது இதே மாதிரி தர்மானுஷ்டானத்துல அடுத்தடுத்து வாழ்வாங்க வாழணும்ன்றதாகத்தானே பிரதிஜை. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கழிச்சு பார்க்கக்கூடியதான பெரியவர்கள் என்ன பண்ணுவா, ஏண்டியப்பா ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு தானே கேட்பா. அது தர்மம் தானே, அது அது தர்மம் தானே. அதுல ஒண்ணு வைபரீத்தியம் கிடையாது. சாஸ்திரமானது எல்லாவற்றுக்கும் ஒரு வரைமுறையை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்ப கணவன் மனைவியினுடைய சம்பந்தம் கூட தர்மம் காண்பிக்கிறது. இதே மாதிரி தான் இந்த சந்திரகாந்தையும் வேதராசியும் அவர்களுடைய கர்மானுஷ்டானங்கள் யாகமோ யஜ்யமோ தானமோ தவமோ பகவதாராதனமோ அல்லது காலக்ஷேபங்களும் நடப்பதை போல அவர்களுடைய தாம்பத்தியமும் பரம சுகமாகவே இருந்தது. அவாத்து பக்கத்தாத்துல ஒரு மாமி வந்து சேர்ந்தான். இவள் என்ன பண்ணுவா, இவருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியான வேளையில் சாயங்காலத்து வேளையில திவ்ய பிரபந்தங்களை சேவிக்கிறது, ஸ்தோத்திரங்களை சொல்றது, ஆங்காங்கு நடக்கக்கூடியதான கதைகளை போய் கேட்கறது, சத்சங்கத்தில் போய் சேர்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, நாலு பெண்களை கூட்டு வச்சுண்டு புஷ்பங்கள் எல்லாம் தொடுத்து பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி புஷ்பங்கள் எல்லாம் தொடுத்து கொடுப்பா. அந்த மாதிரி நல்ல சத்சங்கமாக தான் போயிருந்தது. பக்கத்தாத்துல ஒரு மாமி வந்து சேர்ந்தா. அந்த மாமி சீரியல் பைத்தியம். அவாத்துல 24 மணி காலமும் சீரியல் ஓடிண்டே இருக்கும். அது பார்க்கலன்னா சில பேருக்கு என்னமோ இந்த போத மருந்துன்றான், அந்த போத மருந்து ரொம்ப விஷம்ன்றான், விபரீதம்ன்றான், மக்களுக்கு போயிடுறதுன்றான். நான் பிரத்யக்ஷமா பார்த்துருக்கேன். அந்த டயத்தில் அந்த சீரியல் பார்க்கலன்னா அவளுக்கு காஃபி சாப்பிடலன்னா என்ன மாதிரி ஏற்படுறதோ ரியாக்ஷன் அந்த மாதிரி தான். உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை. பெரு ஆழ்வார் சொல்லுவார், என்னடாப்பா எப்படி இருக்கேன், உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை, ஓவாதே நமோ நாரணா என்று மத்த கத்திடை கைகளை கூப்பி இருக்கது சாமனான் மலர் கொண்டு உனபாதம் நன்னானாள் அவைதத்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே. ஒரு நாள் அக்னிமீளே புரோஹிதம் யக்ஞஸ்ய தேவ மிருத்யுஜம் என்பதாக ஒரு புஷ்பத்தை எடுத்து, ஒரு துளசி தளத்தை எடுத்து, என்னைக்கு பெருமாளுக்கு ஒரு நாள் திருவாராதனம் பண்ணாமல் இருக்கிறேனோ அன்றைய நாள் எனக்கு பட்டினி நாள். வாயினால் நமோ நாரணா என்று மத்தகத்திலே கைகளை கூப்பின்னு அந்த தலைக்கு மேல கைய கூப்பி பெருமாளை சேவிக்கலன்னா அன்று எனக்கு பட்டினி நாள்.
இன்னைக்கு பகவானுடைய திருநாமங்களை சொல்லலன்னா அன்று எனக்கு பட்டினி நாள் அப்படின்னா அன்னைக்கு ஆழ்வார் காலாழும் நெஞ்சழியும் கண் சொல்லணும்னு, ஐயோ என்னால் இன்னைக்கு ஒண்ணுமே பரவாயில்லையே காரத்தில இந்த பெருமாளை சேவிக்கலையே பெருமாளை சேவிக்கலையேன்னா இவா என்ன பண்றான்னா, ஐயோ இந்த சீரியல் மிஸ் ஆயிடுமே நான் இங்க வந்துட்டுறேன். நான் முதல்ல ஏதோ வேடிக்கையில் சினிமாவில் காமிக்கிறான்னு நினச்சேன், ஆனால் பிரத்யட்சமாக பார்க்க ஆரம்பித்த உடனே தான் அது எந்த அளவுக்கு மக்கள் மனதில் ஒரு பெரிய கேன்சராக ஊடுருவிருக்குன்னு அப்புறம் தான் தெரியுது. ஏன்னா ஒரு திருஷ்டாந்தம், இதே ஆஸ்திக சமாஜத்தில் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக உபன்யாசங்கள் நடைபெற்றது என்றால் இந்த தெருவில் யாராலையும் போகவே முடியாது, அந்த அளவுக்கு மக்கள் அத்தனை பேர் சேர்ந்திருப்பான். இதே ஆஸ்திக சமாஜத்தில் அடியேன் அனுபவிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு. ஏன்னா அவளுக்கு வேற பொழுதுபோக்கு கிடையாது, இது பழுதான போக்கு. ஆனா அந்த காலத்துல வரைச்சே யாராவது ஒரு பெரியவாள் இங்க ஏதாவது ஒரு சத்சங்கம் நடந்துட்டே இருக்கும், எங்கேயாவது வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா, உட்கார்ந்து பேசிட்டு இருப்பா. வரைச்சே வெறும் வராமல் ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில போரை கொண்டு குலுக்கு குலுக்குன்னு குலுக்கி போச்சே வெண்ணையை கூட திரட்டின்னு போவான். வந்ததுக்கு டபுள் பர்பஸ், உபன்யாசமும் கேட்டோம் நவநீதமா திரண்டு வேற போறதோ இல்லையோ, அந்த பாட்டில் மில்க்ல அதெல்லாம் வரும் அப்ப அதோடையே போட்டு குளிக்கிட்டே இருப்பாவா. இப்படியெல்லாம் சத்சங்கம் நடந்திருக்கு. இவ பக்கத்தாத்துக்கு வந்து சேர்ந்தா அவளுக்கு விந்தியாவளின்னு பேர். அவளுக்கு அவ அழகா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிப்பா, அந்த தலையெல்லாம் கட் பண்ணி விட்டுப்பா, புருவத்தெல்லாம் த்ரெட்டிங் பண்ணிப்பா. இந்த பாருங்கோ நான் ஏதோ புதுசா சொல்ற நினைச்சுக்காருக்கு, எல்லாம் துலா காவேரியில பிரமாணத்தோடு இருக்கு. மகாத்தியத்துல வார்த்தைகள் வேணா லௌகீகமா இந்த காலத்துல நான் புரியற மாதிரி சொல்றேனே தவிர்த்து, ஆனா என்ன, அவ எப்படி எல்லாம் தன்னை அலங்காரம் பண்ணிப்பா, அலங்காரம் பண்ணிட்டு எப்படி எல்லாம் தன்னை கண்ணாடியில பார்ப்பா, இது அத்தனையும் துலா காவேரி மகாத்தியத்துல சொல்றார் அகஸ்தியர். அகஸ்தியரே வாய் திறந்து வர்ணிக்கிறார் தன்னை நன்ன அலங்காரம் பண்ணிப்பா. அந்த அலங்காரம் எப்படி இருக்கு, ஸ்திரீனாம் பிரியாலோக பலோகி வேஷகா. பெண்கள் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதுடைய பிரயோஜனம் தன் கணவன் பார்த்து சந்தோஷம் அடைவதற்காக. இது காளிதாசருடைய வாக்கியம். ஆனா அதுல ஒரு விஷயத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கல. என்னன்னா ஸ்திரீனாம் பிரியாலோக பலோகி வேஷகா, பெண்கள் தங்களை அலங்காரம் செய்து கொள்வதனுடைய நோக்கம் தன் கணவன் பார்த்து சந்தோஷம் அடைவதற்காக, தன் கணவன் மட்டும் பார்த்து சந்தோஷம் அடைவதற்காக. அது புரியறது இல்லை. அப்ப நன்னா இருக்கிற தலையை கட் பண்ணிக்கிறது, அங்கங்கே ஏதோ கொக்கி மாட்டிக்கிறது, அப்புறம் மூஞ்சில் எண்ணெய் தடவிக்கிறது, கேட்டால் ஆயில் மேக்கப்ன்றா, ஏற்கனவே அசைல் வழியிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது, ஸ்டைல் பண்ணிக்கிறதுனா இவ சந்திரகாந்தைக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கு. சந்திரகாந்தை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, இது என்ன புதுசாக இருக்கு. பக்கத்தாத்துல இருந்தால் பழுது வாழலையோ, அந்த காலம் மாதிரி இந்த காலம் மாதிரி ஃப்ளாட் இல்லையே, எதிர் வீட்டில் யார் இருக்கானே தெரியாமல் ஒரு கொடுத்த நடத்துகிறோம் நம்ம, யார் வந்திருக்கா யார் போகிறான்னு கூட நமக்கு தெரியாது. இவளை பார்க்க உடனே அவ கேட்கறான், என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் 9 தான் உடுத்தி போயிடா, எப்ப பார்த்தாலும் மடுசாரிலேயே இருப்பேடா, நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை வெளியில போகச்சே. அவ சந்திரகாந்தின் இடத்துல விந்தியாவளி கேட்கறான், நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்கே, என்ன பார்த்தீங்களா புதுசு புதுசா ஷிஃபான் சாரிலாம் உடுத்தின்னு வரேன் நான், எவ்வளோ எவ்வளோ விதவிதமா நான் டிசைன்லாம் போட்டுன்னு வரேன், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்னமோ காரத்தில் திருவாராதனம் பண்ணணுமா, அது வரலாம் பட்டியா இருக்கணுமா, நீங்கன்னா பிட் காஃபி சாப்பிட்றதே இல்லையா, பிட் காஃபி சாப்பிட மாட்டேடா, எங்கள் காலத்தில் காஃபி வழக்கமே கிடையாது. அச்சிச்சோ நீங்கள் நம் பாத்துக்கு ஒரு நாள் வாங்கும், நான் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு தரேன், தஞ்சாரா காஃபி, அது தஞ்சாராவோ புஞ்சாராவோ எனக்கு தெரியாது, அவ்வளோ தூரம் லௌகிக்கமாக அது ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினா தான் காஃபி சாப்பிட்றது, ஏன்னா காஃபி சாப்பிட நாம டான்ஸ் ஆடாமல் இருப்போம் போல இருக்கு, இல்லைனா நம்ம மனசு எங்கேயோ போயிட்டு இருக்கோம், நான் அதை தோஷம் சொல்லலை அது அவ்வளோ சௌகரியம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சந்திரகாந்தையினுடைய மனோபாவத்தை மாத்திரம் தெரியுமா. சம்சர்கஜாதோஷ குணாபவந்தி, சம்சர்கஜாதோஷ குணாபவந்தி, நன்னா இருப்போம் சௌக்கியமா இருப்போம் எல்லா க்ஷேமங்களும் நமக்கு சித்திக்கும், ஆனா சேர்க்க சகவாசம் மட்டும் ஏடாகுடமா வந்து சேர்ந்து கொடுத்தோ இவ்வளவு காலம் நாம சேர்த்து வச்சது மொத்தம் வீணாகும். அது மாதிரிதான் சிறுக 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 செல்வத்தை சேர்த்து வச்சு ஒரே நாளில் மொத்தத்தையும் செலவழிக்கிற மாதிரி தான். எப்பொழுதுமே நம்ம உடம்புல இந்த மருந்து செலுத்தும் பொழுது என்ன பண்ணுவான், மருந்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு புஷ்டி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டம் வரும்ன்றான், எனர்ஜி டானிக் கொடுக்குறான். அந்த எனர்ஜி டானிக் சாப்பிட்டா என்ன ஆகுனார், ஒரு டிராப் அந்த ஒரு ஸ்பூனோனமாக எனர்ஜி டானிக் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு பார்த்து ஆஹா எனக்கு பலம் வந்துருத்தான்னு பார்த்தா பைத்தியக்காரன் சொல்ல மாட்டாளோ, ஏண்டானார் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு, 2 சாப்பிடு, 6 சாப்பிடு, 10 சாப்பிடு, அப்புறம் உனக்கு உடம்புல ஒரு புஷ்டி வரும். ஆ சரி சுவாமினா, இதே ஒரே ஒரு துளி விஷம் சாப்பிட்ட உடனே உடம்பு மாறி போயிடும்,
யோசிச்சு பாருங்க, இந்த 10 மாசம் மருந்து சாப்பிட்டா தான் உடம்புல அந்த மருந்தானது ஊறி உனக்கு சொஸ்தமாறுது. ஆனால் ஒரே ஒரு துளி விஷம் உனக்கு உள்ள போன உடனே ரியாக்ஷன். மருந்து நல்ல மருந்து வேலை செய்யறதுக்கு சார் இது ரியாக்ட் பண்ணணும்னா இட் வில் டேக் அனதர் 48 அவர்ஸ் ன்றான். ஆனா பாய்சன் ரியாக்ட் பண்றதுக்கு அனதர் 48 அவர்ஸ் கிடையாது, இமிடியட் ரியாக்ஷன் தான். அது போலத்தான் எவ்வளவோ சத் விஷயங்களை கேட்டு சத் சங்கத்துல போய் உட்கார்ந்துட்டு நல்ல விஷயங்களை கேட்டு 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 நாம பழக்கப்படுத்தினாலும் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் ஒரு க்ஷணம் உடனே மனசு புத்தி மாறிவிடும், அந்த மனசு கெட்டு போயிடும். முதல்ல விந்தியாவளி அவள்கிட்ட நாகரிகமா சொல்றான், அடி பெண்ணே கணவனுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது எனக்கு பெரிய பாக்கியம், என் கணவனுக்கு நான் கைங்கரியம் பண்றத வேலையா நினைச்சுக்கலாம். ஏன் ஒரு பாத்திரத்தை அலம்புறதோ ஒரு புளி எடுத்து ஒரு சாணி எடுத்து வஸ்துக்களை சுத்தம் பண்றது ஒரு தப்பான செயலா? நாம செய்ய வேண்டியது நமக்கு ஹைஜீன் ஹைஜீன்றமே, வெறும் கெமிக்கல் சோப்பு போட்டு நாம பாத்திரத்தை அலம்புறவே அந்த கெமிக்கல்லையே தளிகபடி சாப்பிட்டா வயத்துக்குள்ள என்ன போய் சேரும்? ஒரு க்ஷணம் யோசிச்சு பாருங்க, சாதாரணமா அந்த பாத்திரத்தை நாம ஒருவேளை சரியா நாம அலம்பாம வச்சு அதுல ஒரு சோப்பு நேரம் போய் ஒட்டிண்டுதுன்னு சொன்னா இந்த மாதிரி 4 நாள் அதுல நாம சாப்பிட்டோம்னா நம்ம வயத்துக்குள்ள அந்த சபீனாவோ பினாக்காவோ போய் சேரதும். பாத்திரங்களை புளிய போட்டு தேக்கச்சே, பாத்திரங்களை சாணியை போட்டு சுத்தி பண்ணச்சே, இந்த மாதிரி ஒருவேளை நாம அதை சுத்தம் பண்ணாமல் விட்டு இருந்தால் கூட நமக்கு அந்த பிரதிபந்தகம் உண்டோ? கிடையாது. இயற்கையான வஸ்துக்களை வைத்துக் கொண்டு சாம்பலை போட்டு பாத்திரத்தை தேய்ச்சி வச்சோம்னா ஒரு பிரதிபந்தகமும் கிடையாது, ஒரு கஷ்டமும் நமக்கு ஏற்பட்டிருக்காது. சுவாமி இந்த எண்ணெயை சாப்பிடுங்கோ, இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது, இந்த எண்ணெய் ரொம்ப சௌக்கியமானது, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு 35 வருஷமா காண்பிக்கிறான். இந்த 35 வருஷமா தான் அதிகமா ஹார்ட் அட்டாக் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அதை சாப்பிட்டா இதயத்துல நோயே வராதுன்னா இவ்வளவு கார்டியாலஜி ஏன் சுவாமி வந்திருக்கா? ஒழுங்கா நல்ல எண்ணெயோ கடலை எண்ணெயோ சாப்பிட்டு இருக்க பொழுது இத்தனை பேர் இதயத்தை பிடிச்சுன்னு விழுந்த மாதிரி தெரியலையே நமக்கு. இந்த எண்ணெயை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறதுல இவ்வளவு ஆற்றலாக வந்திருக்கு, நாம இன்னும் அதுல தான் விழுந்து கிடக்கிறோம், நாம இன்னும் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆச்சாரம்ன்றதன் பேர்ல நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு எண்ணிக்கை போறதோ அப்பதான் மனசும் ஆரோக்கியமா இருக்கும், இந்த தேகமும் ஆரோக்கியமா இருக்கும். ஆச்சாரத்தோட இருக்கிறவளை பார்த்தா வெறுப்பு, ஆச்சாரத்தை பார்த்தா வெறுப்புன்னு நாம நம்முடைய சோம்பேறித்தனத்தினால இது பேர்ல வெறுப்பை கொண்டு வந்துட்டோம். இப்ப விந்தியாவளியிடத்துல சந்திரகாந்த சொல்றா, எனக்கு என்னவா கஷ்டம், எங்க ஆத்துக்காரனா எனக்கு தேவையானதை வாங்கி தரலையா? ஒரு தீபாவளி ஒரு சங்கராந்தி ஆத்துல ஒரு நவராத்திரி ஒரு பண்டிகைன்னு சொன்னா விசேஷமா நாங்க கொண்டாடலையா? என் பேர் அவர் பிரியமா இல்லையா? சௌக்கியமா நாங்க இருந்துருக்கோம், கர்த்தரை திருவாராதனம் பண்றார், பகவதாராதனம் பண்ற, பெருமாள் தீர்த்தம் சுவீகரிச்சுக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், ஒரு குறவும் இல்ல அப்படின்னுச்சே இவள் கேக்குறா. ஆமா, ஒரு நாள் சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பாத்திருக்கியா? ஒரு நாள் சாயங்காலத்து வெள்ள உட்கார்ந்து நிம்மதியா ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கியா? எங்கேயோ உபன்யாசத்துக்கு ஒன்று அழிச்சுட்டு போயிடுற, அவர் தான் போட்டமே தள்ளெழுத்து. உனக்கு என்ன, நீ ஒன்று பண்ணு, 2-3 நாள் என் கூட உட்காந்துக்கோ, சாயங்காலத்து வெள்ள நல்ல விஷயங்களை நம்ம பேசலாம்னு இவள் விந்தியாவளி பேச 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 சந்திரகாந்தைக்கு ஒரு ஈடுபாடானது உண்டாருது. அந்த ஈடுபாட்டினால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தன் கணவனிடத்தில் தனக்கு இருந்ததான பிரேமம் மாற ஆரம்பிக்கிறது. தன் கணவனிடத்தில் அவளுக்கு இருக்கக்கூடியதான பிரேமம் மாற ஆரம்பிக்கிறது. தேகத்தை போஷணம் பண்றது, தேகத்தை அலங்காரம் பண்றது, அதுலேயே அவளுக்கு நாட்டம் ஏற்பட ஆரம்பிச்சுடுச்சு. இதுக்கு முன்னாடி கார்த்தால சீக்கிரம் இருந்து தீர்த்தாமாடி பெருமாள் சன்னிதானத்தை நன்னா சுத்தமா தொடச்சு அதுல கோலங்கள்லாம் போட்டு ஒரு நாளைக்கு படிக்கோலம், ஒரு நாளைக்கு ஷட்கோலத்துல கோலம், ஒரு நாளைக்கு ஹிருதய கமல கோலம், இப்படி எல்லாம் அழகழகா கோலங்கள் போட்டு அந்த இடத்த நன்னா அலங்காரம் பண்ணி அழகா திருவிளக்கெல்லாம் தொடச்சி வச்சு அதுக்கு புஷ்பம் சந்திரம் இட்டு திருவிளக்கு ஏற்றி வச்சு உடனே பெருமாளுக்கு தளிகைகள்லாம் பண்ணியிருந்தவள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கால தாமதம் பண்ண ஆரம்பிச்சான். எழுந்துக்கிறது அப்படின்றதே அவளுக்கு நாழியாக ஆரம்பிச்சு. வேதராசி பார்த்தார், ஐயோ பாவம், அவளும் காரியக்கிரமங்கள் பண்ணிட்டு இருக்கா, உடம்பு முடியாதவ தான், தேகம் தானே, ஒரு நாள் லேட்டாக எழுந்தா என்ன தப்பு, 2 நாள் லேட்டாக எழுந்தா என்ன தப்புன்னு பெஷாம இருந்துட்டா அதை ஒன்றும் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. கணவனிடத்த மனைவியிடத்த பூரணமான நம்பிக்கையோடு இருக்கக்கூடியதான மகானுபாவன் அந்த வேதராசி. ஆக யார இவளுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுனா ஆஹான்னாவோ நன்னா நடந்துட்டு இருக்கு அந்த காரியக்கிரமங்கள். அந்த காரியக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு, இவள் தன்னை அலங்காரம் பண்ணிண்டா ஒரு வாரம் வித்தியாசமாக பார்த்தான். சரி, அலங்காரம் பண்ணிக்கிறது தப்பு இல்லை,
ஸ்திரீகள் தங்கள் சௌமங்கல்ய சித்தியான அந்த திருவாபரணங்களோட தான் இருக்கணும். இப்ப என்னமோ புதுசா ஃபேஷன்றா, கல்யாணத்துக்கு முன்னாடி சில பசங்கள்லாம் மெட்டி போட்டுக்கிறது, கல்யாணம் ஆனவனே கைட்டி போட்டுருது. இது என்னன்னே புரியல. பார்த்ததுனால சொல்ற சுவாமி, கல்யாணத்துக்கு மாதிரி ஃபேஷன் போட்டு வருதுங்க, கல்யாணம் ஆச்சுன்னா கைட்டி போட்டுருதுங்க. இது என்னடி அம்மானா ஒன்றும் புரிய மாட்டேன்றது நமக்கு. அப்படியெல்லாம் இல்லாம என்னென்னமோ பண்ணினா அவனும் அதிகமாக அவளிடத்துல சொல்லலை, கொஞ்சம் பக்குவமாக சொல்லி பார்த்தான். அம்மா இது சரியில்லைம்மா, நமக்குன்னு சில கௌரவங்கள் இருக்கு, நமக்குன்னு சில விதி நிஷேத சாஸ்திரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நான் விட்டுடுவேன், எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் யார் பண்றது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, பிடிக்காது. அந்த மனசு கசந்து போறதால ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. நான் தயவு செஞ்சு நான் சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து எங்கேயோ வெளியில போறேன்னு அர்த்தம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் மனசுல ஒரு அலுப்பு ஏற்படுறது பாருங்க, அது ரொம்ப கொடுமையான மன அழுத்தம். ரசிச்சு காரியங்களை பண்ணணும், தப்பே கிடையாது. அதுக்குதான் இந்த கதைகள், ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளியில வரணும்னா இந்த கதைகளை கேட்கும் பொழுது நமக்கு எப்படி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரியுது. அவள் சௌக்கியமா இருந்தா, நன்னா இருந்தா, க்ஷேமமா இருந்தா, எல்லா கைங்கரியத்தையும் பண்ணியிருந்தவள், நியாயம் பூ தொடுக்கணும், ஐய சாணி தொட்டா கையெல்லாம் வா ஒரே நாத்த நாடுறது, அப்புறம் சாப்பிடுச்சே எனக்கு வாசனை சரியாகல, அதனால சாணி போட்டு அலம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். என்ன தப்புன்னு அவன் ஏண்டியமா சாணி போட்டு அலம்புறல, அதுக்கப்புறம் நல்ல புஷ்பங்கள், நல்ல பரிமளங்கள், நல்ல பஞ்சபடிலாம் போட்டா, ஒரு தயிரை குத்தி கையலம்பினா கையில அந்த வாசனை போயிடுறது, நல்லதானே என்ன ஒத்துக்கிறதா இல்லை, எல்லாம் விந்தியாவளியினுடைய துர்போதனை. அதுதான் சொன்னனே, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மக்களுக்கு சீரிய சிந்தனை இருந்தது, இப்ப மொத்த பேருக்கும் சீரியல் சிந்தனை வந்துடுச்சு. அதுதான் விஷயம், வேற கிடையவே கிடையாது, சீரிய சிந்தனையே மாறி போயிடுது. அதுக்கு மேல இவள் ஏனைய புருஷர்களோட பழக ஆரம்பித்தான், விந்தியாவளியினுடைய துர்போதனை ஏனைய புருஷர்களோட பழக ஆரம்பிச்சா, அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அபிவிருத்தி ஆச்சு. ஒரு நாள் வேதராசி பார்த்தான், சொன்னான், அமைதியா சொல்லி பார்த்தான், ரெண்டு மூணு விஷயங்களை கொஞ்சம் ஆணித்தரமா சொல்லி பார்த்தான், சாஸ்திர ரீதியா சொன்னான், ஆனால் இவள் எதுக்குமே மசியறதா இல்லை, பாபத்தை பார்த்து பயப்படுறதாகவே இல்லை, இவள் கைமீறி போயிடுச்சு. அம்மா நீ பண்ணது சரியில்லை சரியில்லைன்னா, பாகவரத்தில் அந்த துந்துலி பண்ணின காரியத்தினால மனசு சிரமப்பட்டு இனிதான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு, எப்படி ஆத்மதேவன் துங்கபத்ரா நதி தீரத்தில் இருந்தவன் அந்த இடத்தை விட்டு வெளியேறிட்டானோ, அதுபோல வேதராசியும் இங்கிருந்து கிளம்பிட்டார். அவர் எங்கேயோ போனார், திவிதேசங்கள்லாம் போனார், ஒரு வழியாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த ஸ்ரீரங்கத்தில் காவேரி கரையில் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல இருந்துட்டு நித்தியம் காவேரியில் தீர்ச்சாமாடி ரங்கநாதரை சேவிச்சுருக்கார். கிரகஸ்தர் தான், சன்னியாசி இல்லை. என்னமோ என்னுடைய மனைவி இப்படி ஆயிட்டாலே, அவளுக்கு துர்போதனை ஏற்பட்டு சர்வாத்திரா அவள் தன்னுடைய வசத்தை இழந்துட்டாலே, நெஞ்சு கொள்ளார துக்கத்தோட தான் அந்த சுவாமி இருந்துட்டுருக்கு, நெஞ்சு கொள்ளார துக்கத்தோடு இருந்துட்டுருக்கு. இவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏனைய புருஷர்களோட பழக ஆரம்பித்தாள். இது அந்த ஊர் ராஜாவுக்கு விஷயம் தெரிய வந்தது, ஊரே கெட்டு போயிடும் போல இருக்கே, இவளுடைய தீய பழக்கங்களினாலே தீய நடத்தைகளினாலே இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கெட்டு போயிடுவா, ஏன்னா தினந்தோறும் எத்தனையோ பேர் பார்க்க வரா, எவ்வளோ பேர் வரா, யார் வரான்னு தெரில, யார் போகிறான்னு தெரில, அவ என்ன பண்ணுறான்னு தெரில, இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கே, இது வாண்டாமை இது வாண்டாமைன்றதாக சொல்லி ராஜா அவளை ஊரை விட்டே ஓட்டி விட்டுட்டான், ஊரை விட்டே அவளை ஓட்டி விடுறான், அவள் ஊரை விட்டு துரத்தப்படுறான். தெஜஸ்யே தெஜேதேகம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேது. கிருஷ்ணன் பாண்டவ தூதனா வரைச்சே திருதராஷ்டிர இடத்துல ஒரு வார்த்தை சொல்றார், டேய் ஒரு குலம் ரட்சிக்கப்படணும்னு சொன்னா அந்த குலத்துல ஒருவன் கெடுப்பவனா இருந்தானேனால் அவனை விட்டுட்டா அந்த குலம் ரட்சிக்கப்படும்னு அவனை விட்டுடணும், இல்லைன்னா அந்த குலத்துக்கு ஆபத்து. ஒரு கிராமம் ரட்சிக்கப்படணும், இந்த ஒரு குடும்பம் இந்த கிராமத்தில் இருந்தா இந்த குடும்பத்தினால இந்த கிராமத்திற்கே நாசம்னா அந்த குடும்பத்தை வெளியில் அனுப்பிடணும். ஒரு நகரம் காப்பாற்றப்படணும், ஒரு பெரிய நகரம் காப்பாற்றப்படணும், அதுல இந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் தீயவர்களா இருக்கா, இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் பெரும் ஆபத்துக்களை உண்டு பண்றான்னா அந்த கிராமத்தை முழுக்க நாம அழிச்சிடணும், ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கிராமத்தை நம்ம விட்டுடணும், அந்த கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளோ அதெல்லாம் இல்லாமல் பண்ணி விடுறதுன்னு, அது நியாயமா இருக்கணும். இப்ப அநியாயமா அந்த காரியங்கள் பண்றா, அது நாம பேச வேண்டாம்.
அதுபோல இந்த விந்தியாவளிய அவள் விந்தியாவளியினால கெட்டு போனவளான இவளை தள்ளி வச்சுட்டான் ராஜா. இந்த இடத்துல இவள் இப்படி இருக்கக்கூடாது, இவளால இந்த நகரம் கெட்டு போயிடும் சொன்னான். சந்திரகாந்தை ஊரை விட்டு வெளியில வந்தா. யாரோ நாலு புருஷர்கள் தனக்கு ஆதரவு அளிப்பான்னு நினைச்சா. அந்த புருஷர்கள் எவ்வளவு காலம் இவளுக்கு ஆதரவு கொடுப்பா? இவள் தேகத்துல அந்த அழகு இருக்கிற பரியந்தம் தானே அந்த புருஷர்கள் இவளுக்கு ஆதரவு கொடுப்பா. எந்த அளவுக்கு இவளால தன் தேகத்தை மற்றவர்களுக்கு வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவளுடைய ஆதரவு இருக்கும். அதுவும் ஒரு பெண்ணுக்கு எத்தனையோ துஷ்டர்களான புருஷர்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னா, அந்த தேகம் இருக்கும் காலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வியாதியினால பீடிக்கப்படும் லோக நியதி. அதே போல சந்திரகாந்தைக்கு எத்தனையோ விதமான ரோகங்கள் வந்தது. எந்த புருஷனும் அவளை ஏறெடுத்து பார்க்கல, யாரும் அவள் கிட்ட வரல. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோகத்தினாலையும் பசியினாலையும் உடம்புல ஏற்பட்ட புழுக்களினாலையும் மனசு நொந்து நொந்து நொந்து, ஐயோ நாம பாவம் பண்ணிட்டோமே, நல்ல குலத்துல பிறந்தோம், நல்ல வழியா இருந்தோம், எத்தனை விதமான தௌஷ்டியமான வார்த்தைகளினால நம்முடைய கணவரிடத்துல நாம கோவிச்சுண்டோம், அவரை நாம கோவித்துக் கொண்டதற்கு எந்த விதமான காரணமும் இல்லையே, நிஷ்காரணமாக நாம் அவரை கோவிச்சுண்டோமே, நமக்கு மனசுல ஏற்பட்ட விகாரத்தினால நல்ல ஒரு பாத்திபிரத்தியத்தை நாம இழந்துட்டோமே, ஒரு சத்சங்கம் நமக்கு போயிடுத்து, யாரோ ஒருத்தி பண்ணின துர்போதனையினால நமக்கு இப்படி ஒரு நரக்கம் சித்திச்சதுன்னு மனசு நொந்து நொந்து உயிரை விட்டா காத்து கொண்டிருக்கிறார்கள் யமதூதர்கள் யமபட்டர்கள். அவளை கட்டி இழுத்துன்னு போறான். போகச்சேவே நரக்க மார்க்கம். பத்வாகளே யமபட்டாஹ பஹுதர்ஜயந்தஹ கர்ஷந்தி யத்ர பவ பாஷசதைர்யுதம் மாம் ஏகாகினம் பரவசம் சகிதம் தயாளோ லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பமோ. சங்கர பகவத்பாதம் நெட்டி தள்ளுவாளாம். கீழெல்லாம் அப்படியே முள்ளு போட்டு வச்சிருக்கோம், வெறும் முள்ளு இல்ல, நெருப்பு முள்ளு, அப்படியே நெருப்பு பொங்கிறது, அதுல போட்டு உருட்டி விட்டுட்டு போறான். நம்மள கழுத்தை பிடிச்சு தள்ளுறான், முள்ளு சவுக்கால போட்டு பளிர் 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 அழிக்கிறான். பத்வாகளே யமபட்டாஹ பஹுதர்ஜயந்தஹ கர்ஷந்தி யத்ர பவ பாஷசதைர்யுதம் மாம். எத்தனை விதமான அந்த பவ பாஷசதைஹின்னு போட்டு நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்கு. விடுவிச்சுல போக முடியுமா? ஐயோன்னா முடியுமா? அம்மானா முடியுமா? ஐயோ வலிக்கிறதே எரியறதே என்ன முடியுமா? செம்பினால் இயன்ற பாவையை பாவி தழுவு என மொழிவதற்கு அஞ்சி நம்பனேல் வந்தொல் திருவடி அடைந்தேன் நெய்மிஷாரணியத்துள் எல்தாய். திருமங்கை ஆழ்வார் பாடுவார் நெய்மிஷாரண்ய பாசுரம். அந்த நைமிஷாரணியத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிக்கிறார் ஆழ்வார். பயந்து போய் சேவித்தாராம். எதுக்காக? ஆழ்வார் தனக்காக பயந்தாரா? இல்ல, நமக்கெல்லாம் அந்த பயம் வரணும்ன்றதுக்காக ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற. செம்பினால் இயல்ற பாவையை பாவி தழுவு என மொழிவதற்கு அஞ்சி நாம் பண்ணின பாவங்கள்ல ஒன்னாரண்டா சுவாமி, பாவமே செய்து பாவியானன்னு அடுத்தடுத்தடுத்து நான் எவ்வளோ விதமான பாபங்கள் பண்ணியிருக்கணும் இல்லையோ, அந்த பாபத்தினால பயந்து நடுங்கி வேற வழி இல்லை, நான் போக வேண்டிய இடம் போய் சேர வேண்டிய இடம் எங்க? யமன், யமபட்டணம் தான், யமலோகம் தான். அந்த யமலோகத்திற்கு போனா அங்க ஒரு அழகான பெண் பிரதிமை, வேக்ஸ் மியூசியம் இல்லையோ அந்த மாதிரி, யமலோகத்துல எல்லாம் காப்பர் மியூசியம். இப்பெல்லாம் வேக்ஸ் மியூசியம் ரொம்ப பிரசித்தமா இருக்க மாதிரி யமலோகத்துல காப்பர் மியூசியம். ஏன்னா இந்த நெருப்பு, நெருப்ப உள்வாங்கிற தன்மை இருக்க, அது இரும்ப காட்டுல செப்புக்கு அதிகம், செப்புக்கு உஷ்டம் அதிகம். அப்ப ஏற்பட்டதான செப்புல அழகான ஒரு பெண் பிரதிமை செஞ்சு வச்சிருக்கும், ஒரு பெண்ணோட பொம்மை. அந்த மாதிரி ஒரு அழகிய நம்ம லோகத்துல பார்த்திருக்கவே முடியாது. அவள் செக்கச்சவே நிருப்பா. ஏன் செக்கச்சவே நிருப்பா? நெருப்புல கொதிக்க 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 அவளை காய்ச்சி வச்சிருக்கான் அந்த பிரதிமைய. யமபட்டர்கள் வந்தா, ஏண்டா பயல நீ ஊர்ல இருக்கச்சே எத்தனை பொன் பசங்க பின்னாடி போயிருப்ப, எத்தனை பொன் பிள்ளைகள் வாழ்க்கையில விளையாடி இருப்ப,
எங்கேயாவது கொஞ்சம் தோல் வெளுப்பா சிகப்பா இருந்தா உனக்கு பிடிக்கும் இல்லையா? அவட அவ வாழ்க்கையை சீரழிப்ப இல்ல, உனக்கு தான் சிகப்பா பார்த்தா பிடிக்குமே. பொம்பளைய பார்த்தா பிடிக்கும் இல்லையோ? தோருக்கா பார், சக்கச்சவேல் இந்த பொம்மை நாட்டி எவ்வளவு அழகு, அவளை போய் தழுவிக்கோ, ஏன் நன்னா தழுவிக்கோ அப்படின்னு சொல்லச்சேவே உடம்புல மொத்தம் பொசுங்கி போன மாதிரி ஆயிடுறது நமக்கு. இப்ப சொல்லச்சே, செம்பினாலியல்ற பாவையை பாவி தழுவு என மொழிவதற்கஞ்சி நம்பனேல் வந்துள் திருவடி அடைந்தேன். மொழிவதற்கு அஞ்சு வேற ஒண்ணும் இல்ல, சொன்னாலேயே உடம்பெல்லாம் எரியறது, யார் யார் யாரை பார்த்தாலும் கண்ணு முடிக்கலாம் போல தோன்றது. ஏன்னா அங்க விட்டுடுவானவன் நம்மளை விட்டுடுவானா? அதுவும் உயிர் போகாது, அதற்குன்னு ஒரு தேகம் உண்டாகும். எப்படி இந்த லோகத்துல மனுஷ லோகத்துல இந்த மனுஷ தேகத்தினுடைய போகங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு இத்தகையதொரு தேகத்தை எடுத்திருக்கிறோமோ அதே போலத்தான் நரகானுபவத்தை பெறுவதற்காக ஒரு தேகத்தை கொடுப்பான். அதுல என்ன கஷ்டம்? நேர் உனக்கு நரக யாத்தனை முடிவுறும் வரையிலும் அந்த தேகத்திலிருந்து உயிர் போகவே போகாது. ரௌரவம், அசிபத்திரம், வசாகந்தம், கும்பிபாகம், கிருமிபோஜனம், இப்படி 21 விதமான நரகங்கள். நமக்கு நரகங்கள் வகை தெரிஞ்சுக்கணும்னா கூட சினிமா தான் பார்க்கணும் போல இருக்கு. யார் பாகவதம் சேவிக்க போறோம், யார் விஷ்ணு புராணம் சேவிக்க போறோம்? பாகவதம் யாரும் சேவிக்கிறது கிடையாது. எல்லா இதில் சொல்லியிருக்கு, விஷ்ணு புராணத்தை சொல்லியிருக்கு. அவன் ஏதோ ஒருத்தர் சினிமாவில் சொன்னா உடனே எல்லாரும் அதே என்ன சுவாமி பண்றதுன்னு கேட்கறான். இதெல்லாம் எல்லாம் இங்க இருக்கு. இந்த பெண் சந்திரகாந்தை யமதூதர்களாலே கட்டி அழைத்து செல்லப்பட்டு பலவிதமான கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகி 21 விதமான நரகங்களில் மறுபடியும் 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 விழுந்து 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 ஐயோ ஐயோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துயரங்கள் அனுபவித்தாள் அவள். காரணம் என்ன? எத்தனை புருஷர்களுடைய சம்பந்தம். நாளைய எபிசோடில் நல்லவனாக இருந்தாலும் நரகம் உண்டா? அறிந்திடாத தகவல்கள் காண தவறாதீர்கள். இதுபோல மேலும் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க APN சுவாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.